NRC எனப்படும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கும் NPR தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கடந்த ஆண்டே உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். நாடு முழுவதும் NRC அமல்படுத்தும் எண்ணம் இல்லை என்று பிரதமர் மோடியும் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான கடிதம் ஒன்றை மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்பியுள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடுவோர் CAA, NRC, NPR என மூன்றையும் இணைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் பகுதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் NPR-ம் செயல்படுத்தப்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த பின்னணியில் NPR-ஐ தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. தீர்மானம் கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. இது மத்திய அரசு திட்டம். இதனை எதிர்த்து தீர்மானம் இயற்ற முடியாது என்று அமைச்சர் RB உதயகுமார் பேசினார். துணை முதல்வர் O பன்னீர்செல்வம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் இதனை தடுப்போம் என்று பதிலளித்தார். மேற்கொண்ட பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. NPR குறித்த உண்மை நிலைதான் என்ன? எதிர்க்கட்சிகள் எழுப்பும் சந்தேகங்கள் நியாயமானவையா? மத்திய அரசு திட்டத்தை மாநில அரசால் நிறுத்த முடியுமா? CAA, NPR, NRC என தொடர் பிரச்சினைக்கு பின்னணியில் இருப்பது அரசியலா, அக்கறையா போன்ற கேள்விகளை விவாதிக்கிறது இன்றைய முரசரங்கம். முரசரங்கம் உண்மை அறிவோம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் NPR-ஐ அனுமதிக்க மாட்டோம், எதிர்க்கட்சியின் அரசியலா, அக்கறையா என்பது குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக பேராசிரியர் ஹாஜாகனி அவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வீரபாண்டியன் அவர்களையும், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களையும், பாஜகவின் திரு நாராயணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு வெங்கடேஷ், NPR போராட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் திமுக அதற்கு அனுமதி அளித்தது. அந்த நேரத்தில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத திமுக தற்போது செய்வது முழுக்க அரசியல் என்ற குற்றச்சாட்டு ஓங்கி வருகின்றது. அதே நிலையில் சட்டமன்றத்தில் திமுக தலைவர் இதை தீர்மானங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியது எதை உணர்த்துகின்றது? இது 2021 தேர்தலுக்கான அரசியல் ஆதாயமா? அடிப்படையில் NPR, NRC, CAA இது மூணுத்தையும் முடிச்சு போடக்கூடாது. இந்த முடிச்சு போடுறதுல தான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது. அந்த முடிச்சு போட்டு ஒன்றுக்கு அடுத்து ஒன்று NPRலேருந்து NRC வரும், NRC வந்த உடனே அப்புறம் CAA அதுக்கு வந்துடும். அப்படிங்கிறது பொருத்தமற்ற முடிச்சுகளை போடுறதுனால வரக்கூடிய வேணை தான். அந்த புரிதலில் இருக்கக்கூடிய குறைபாடுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை. இது நான் தொடர்ச்சியாக பல தரங்கள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறேன், இப்பவும் அதை சொல்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அதனால் அதனோட முதல் புள்ளியாக இருக்கக்கூடிய NPR-ஐ இன்றைக்கி நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி சட்டப்பேரவையில் எதிர்கட்சி பேசுகிறது. என்ன அடிப்படையான சிக்கல்னா, இப்போ இந்த NPR என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முறையும் எடுக்கப்படுது, அதுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அத்தனையுமே நீங்கள் கடைசியாக, அதாவது அந்தந்த தனிநபர்கள் கடைசியில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணால் போதும். இதில் எந்த விதமான ஆவணங்களும் கோரப்பட போவது இல்லை. ஒன்று. இரண்டு, இதை நாளைக்கு இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கொண்டு தான் NRC-க்கு போவாங்கன்னு ஒரு ஒரு வாதத்துக்கு வைக்கிறாங்க. முதல்ல நேஷனல் லெவல் NRC-ங்கிறது இன்னும் அமலாகவும் இல்லை, அதை பற்றி டிஸ்கஷனே வரலை அப்படின்னும் பிரைம் மினிஸ்டர் தெளிவாக சொன்ன பிற்பாடும் நீங்கள் உடனடியாக நீங்கள் NRC-க்கு அந்த டாக்குமெண்ட்டை இந்த இந்த ஆவணங்களை தான் அங்கே கொண்டு போய் வச்சு பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை. அடிப்படையில் இன்றைக்கி கேட்கக்கூடிய இந்த ஒரு 15 கேள்வியோ இல்லை 21 கேள்வியோ, நாளைக்கு ஏப்ரல் மாதம் தான் நமக்கு அது தெரிய போகுது, அந்த 21 கேள்வியாக 15 கேள்வியான்றது முடிவாகி அந்த கேள்விகள் வரும்போது எந்த வகையிலையும் இது அவர்களுடைய எந்த அடிப்படையான எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தவறான விஷயங்களையும் கோரப்போவதில்லை. வழக்கமான விஷயங்களை தான் கோரப்போகிறது, அதை கேட்க போகிறது, அதை எனுமரேட் பண்ண போகுது, அதோடு சேர்ந்து தான் அவங்களுடைய இந்த சென்சஸ்க்கான பணியும் சேர்ந்து நடக்க போகுது. இதை இன்றைக்கு பேசுவதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னா, இன்றையிலிருந்து நீங்கள் சொல்ல மாதிரி 21க்கான தேர்தலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறுபான்மையினர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு அவநம்பிக்கையை, அச்சத்தை மீண்டும் ஒரு தூண்டிவிட்டு கொண்டே இருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அந்த மொமெண்டம் குறைஞ்சிடாம வச்சுக்கொள்றதுக்கு தான் நீங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக நீங்க சிறுபான்மையினர் மத்தியில் இந்த ஒரு அச்சத்தை தொடர்ச்சியாக நீங்க வளர்த்து எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை நாம பார்க்க வேண்டிய. நீங்க தமிழகத்தை பார்க்குறீங்க, இந்தியாவில் 13 மாநிலங்கள் இதற்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா? புரிதல் இல்லை. உண்மை அதுதான். அதாவது என்னன்னா, அடிப்படையில் அங்கே எடுத்த முடிவுகள் எல்லா இடத்துலையுமே அரசியல் ரீதியான முடிவுகள். அந்த அரசியல் ரீதியான முடிவுகள் பாஜகவால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இது ஆரம்பிக்கிறாங்க. இது பாஜகவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, இந்த என்பிஆருக்கு இது நாளைக்கு என்ஆர்சியோட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து தான் அதை சொல்கிறாங்களே தவிர, மிக தெளிவாக இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவின் முதல்வர், போய் நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளியே வந்த பிற்பாடு அவர் சொல்கிறார், ஒரு மணி நேரம் சந்திக்க பிற்பாடு சொல்கிறார், என்ஆர்சியோ என்பிஆரோ சிஏயோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்னன்னா, இத ஒரு அரசியல் மயப்படுத்தியாச்சு. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த எதிர்கட்சிகளுடைய முயற்சியை நான் குறை சொல்லல. ஆனால் உள்ளார்ந்து இதனால் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கறத உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா நேரடியான சிக்கல்கள் இன்னும் தமிழகத்திலேயே கூட. நீங்க சென்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கின போதே நீங்க முதல்வர் ஒரு கேள்வியை கேட்டார், சிஏஏனால் இங்கே தமிழ்நாட்டில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா சொல்லுங்க, நான் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அவர் சொன்னார். ஒருத்தர் கூட சட்ட பேரவையில் எழுந்து அதற்கான நபரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, அதுக்கப்புறமும் சொல்லவில்லை. அப்போ சிஏஏ தனியாக இருக்கட்டும், இப்போ என்பிஆருக்கு வருவோம். இப்போ என்பிஆர்னால நேரடியாக என்ன பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை. இது நாளை என்ஆர்சிக்கான அடிப்படை தரவாக மாறிவிடும். அந்த என்ஆர்சி வந்துவிட்டால் அதன் மூலமாக இது எல்லா அடிப்படை ஆவணங்களையும் சரிபார்ப்பார்கள். அன்றைக்கு சிக்கல் வரும். முதல்ல என்ஆர்சிங்கிறது எங்க இருக்குன்னு முதல்ல கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது அசாம் என்ஆர்சி மட்டும்தான். நேஷனல் லெவல் என்ஆர்சி இன்னும் அறிவிக்கவே படல. அதற்கான நிதி ஒதுக்கீடு இன்னும் சரியா சொல்லணும்னா அப்படிப்பட்ட ஒரு நேஷனல் லெவல் என்ஆர்சி வரணும்னா அது பார்லிமெண்ட்ல அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமாக நீங்க கொண்டு வந்தாதான் நேஷனல் லெவல் என்ஆர்சிக்கே வர முடியும். அப்போ அந்த மாதிரியான இதை விட இன்னும் சிறப்பா சொல்லணும்னா டிசம்பர் 22ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் பேசும்போது தெளிவாக சொல்கிறார், நாங்கள் நேஷனல் லெவல் என்ஆர்சியை பற்றி இன்னும் ஆலோசிக்கவே இல்லை, கலந்துரையாடலே நடக்கவில்லைன்னு சொல்லும்போது எப்படி இதையும் அதையும் நீங்க போய் முடிச்சு போடுறீங்க? இதுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இது அமித்ஷாவுடைய பேச்சு. அமித்ஷாவுடைய ஒரு கட்டத்தில் சொன்னது மறுகட்டத்தில் இல்லை என்று மறுப்பது அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது. அது எப்படி சந்தேகத்தை ஏற்படும்? அதாவது பத்திரிகையாளரான உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளரான எனக்கும் தெரியும், எது கடைசி ஸ்டேட்மெண்ட்டோ அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே எடுபடும். கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் எப்பவுமே நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இதே உதாரணமா நான் ஒன்று சொல்றேன். அண்ணாதுரை அவர்கள் 1954 ஒன்று சொல்லியிருப்பாரு, பின்னாடி 1963 ஒன்று சொல்லியிருப்பாரு. அதே ஒரு விஷயத்தை எடுத்தா நம்ம கடைசியாக எடுத்த நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். இப்போ அண்ணா இருங்க, இவரு நீங்க அமித்ஷா சொன்னது நவம்பர் மாதம் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆனா பின்னாடி டிசம்பர் 22 இவர் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க இதுல வெஸ்ட் பெங்காலுடைய கூட்டத்தில் போய் பேசும்போது அமித்ஷா அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இதனால் எந்த யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படாது. இன்னைக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய அமித்ஷா சொல்றாரு, இது இந்த சிஏஏவினால் யாருடைய குடியுரிமையும் பறிப்பது நோக்கம் அல்ல, கொடுப்பதற்கான வாய்ப்பை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இப்பவும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசலாம். திரு ஹாஜாக்கனி, மத்திய அரசுடைய நிலைப்பாட்டில் மசோதாக்களில் அந்த கணக்கெடுப்பில் உள்நோக்கம் கற்பித்து அரசியல் ஆதாயத்திற்காக அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் முயல்கின்றனர். 13 மாநிலங்கள் அவர்களுக்கும் ஒரு அரசியல் நோக்கு பார்வைதான் என்று திரு வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலைப்படுத்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? தோழர் வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன கருத்தை ஒரு சின்ன ஒரு உருவகத்தின் மூலம் நான் விளக்குனா பொருத்தமாக இருக்கும். தண்ணியில் விழுந்து தத்தளிக்கின்ற ஒருவன் ஐயோ நீச்சல் தெரியாதே, ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு கத்துறான். தரையில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு, எனக்கு கூட தான் நீச்சல் தெரியாது, உன்ன மாதிரியா கத்துறேங்கிறார். இப்போது அவர் சொல்றாரு என்பிஆரால சிஏவால எல்லாம் பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு இல்லை? உயர் ஜாதியினருக்கு பாதிப்பு இல்லை. அவர் யாருக்காக பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு? இந்த தமிழ்நாட்டில் 50% மக்கள் ஆவணமற்றவர்கள், பழங்குடியின மக்களுக்கு பாதிப்பு, தலித் மக்களுக்கு பாதிப்பு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு. நீங்க அதை கூர்மையா பாருங்க. பாதிப்பு உள்ளவர்கள் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுன்னு கத்துறாங்க, பாதிப்பு இல்லாதவர்கள் பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது ரிலேட்டிவ். இது பாதிப்பு இல்லை என்று அவர் சொல்றது உண்மை. யாருக்கு? உயர் ஜாதியினருக்கு பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு இருக்குது? பழங்குடியின் மக்கள், கோவணமே இருக்கின்ற மக்கள்கிட்ட ஆவணம் எங்க இருந்து கேட்பீங்க? மலைவாழ் மக்கள்கிட்ட எந்த ஆவணத்தை கேட்பீங்க? இப்ப செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ஆர்சி என்பிஆர் சிஏஏவை தொடர்பு படுத்தி பார்ப்பதனால் வருகின்ற கோளாறு என்பது தொடருடைய வாதம். நான் சொல்றேன், ஏன் தொடர்புபடுத்தி பாக்குறீங்க? அதுக்கு தான் நான் சட்டப்பூர்வமா நான் அதை சொல்றேன். அதாவது ஏப்ரல் 21, 2015 ராம்சிங் ரத்வா என்ற உறுப்பினர் மாநிலங்களவையில கேள்வி வைக்கிறார். இந்த என்பிஆர் என்பது இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கும்போது அப்போது பதிலளிக்கின்ற ஹரிபாய் பாரதிபாய் என்ற உள்துறை இணையமைச்சர் சொல்கின்றார், என்பிஆர் என்பது என்ஆர்சியினுடைய முதல் படி என்று சொல்கின்றார். தவறா சொல்லல, சட்டத்தில் அப்படிதான் இருக்குது. நவம்பர் 26, 2014 அப்போது மக்களவையில் டிஎன் சீமா என்று சொல்லக்கூடிய உறுப்பினர் என்பிஆர் பற்றி கேள்வி வைக்கிறார். அதற்கு உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடு முழுவதும் என்ஆர்சி கொண்டு வருவதற்கான முதல் படி என்பிஆர் என்று பதிலளித்திருக்கின்றார். இந்த புதிதாக வந்த பாஜக இரண்டாவது ஆட்சி வந்தபோது மக்களவையில் 8 முறைக்கு மேலாக மாநிலம் முழுவதற்குமான என்ஆர்சி இந்தியா முழுவதற்குமான என்ஆர்சி கொண்டு வருவதை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். நீங்க சொல்றீங்க கடைசியா பேசினதான் எடுத்துக்கொள்ளணும்னு. சரி, இப்ப இத்தனை முறை பேசிட்டு குடியரசுத் தலைவர் உரையிலும் இடம்பெற்ற ஒன்றை அவர்கள் மறுக்கிறாங்க. இப்ப என்ஆர்சி என்பது எங்கிருந்து வருது? இந்த 1955ல் வந்த குடியுரிமை சட்டம், அதனுடைய முதல் திருத்தம் 2003ல் வாஜ்பாய் ஆட்சியில் வருதுங்க. அந்த குடியுரிமை திருத்த சட்டம், அந்த திருத்தத்தில் 14A ஒரு பிரிவு சேர்க்கப்படுகிறது. அந்த பிரிவினுடைய உள்கட்டமைப்பு நாடு முழுவதற்கும் தேசிய குடிமக்கள் பதிவேடு கொண்டு வரப்படும். அதனுடைய உட்பிரிவு 3ல் நாடு முழுமைக்கும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கப்படும். அதிலிருந்து குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்படும். நீங்க அசாம் எடுத்துங்களேன். இந்த என்ஆர்சி எடுத்து கண்ட பலன் என்ன? 19 லட்சம் பேர் குடியுரிமை அற்றவர்கள் ஆக்கிட்டாங்க. 19 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர். அசாம் இதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. அசாமுடைய நிலைப்பாடு வேற, அதனுடைய வரலாறு வேற, அது நீதிமன்றத்தின் மூலமாக அது கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் வேற. அதைத்தான் அவர்கள் நாடு முழுமைக்கும் விரிவுபடுத்த விரும்புகிறார்கள். அப்போது அதில் என்ன விளைவு ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சந்தேகம் தான் இல்ல. அந்த கேள்விக்கு இந்த ஆட்சியில தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்றாரு. 12 லட்சம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள், 7 லட்சம் பேர் தான் முஸ்லீம்கள் என்று சொன்னவுடன் முஸ்லீம் அல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை அரசு பார்த்துக் கொள்ளும்னு சொல்றாரு. இது ஒரு அருவருப்பான அறிவிப்பு. நான் தலையங்கமா எழுதியிருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லுங்க, அல்லது எல்லாரையும் பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்ன அடுத்த வாரத்திலேயே சிஏஏ சட்டம் வந்திருக்கின்றது. ஆக என்பிஆர் என்பது மதர் டேட்டா பேஸ் ஃபார் தி என்ஆர்சி. என்ஆர்சி என்ன செய்யும்? இப்போ மூன்றையும் எப்படி தொடர்புபடுத்தணும்னா, இது தாலியின் 3 முடிச்சு போல தவிர்க்க முடியாதது. உடலின் தலை, உடல், கால் என்ற 3 பாகம். என்பிஆர் என்ன செய்யும்னா உங்களுடைய குடியுரிமையை டி போடும், சந்தேகத்துக்கிடமானவர் என்று ஆக்கும். என்ஆர்சி உங்களை நீக்கும், பிறகு சிஏஏ தாக்கும். சரி, திரு நாராயணன், பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுத்தாலும் ஒரு அரசியல் உள்நோக்கம், எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு, இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்ற போது பாஜகவிற்கு ஒரு அரசியல் நோக்கம் இல்லையா? பாஜகவின் ஒரு அரசியல் நோக்கில் இந்த சட்டங்கள் கொண்டு வர வேண்டும், இந்த குடியுரிமை மசோதாவில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், இதன் மூலமாக தொடர்ச்சியாக சில விஷயங்கள் கையாள வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க. அப்போ யாருக்கு புரிதல் இல்லை? புரிதல் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிகள் நன்றாக புரிந்து கொண்டுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை மத ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்கிறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அந்த மத ரீதியாக மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள். அதே போல் அவர்களுக்கு அந்த மத நம்பிக்கை என்பது மிக அதிகமாக உள்ளது என்பது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போது அவர்களை வேண்டுமென்ற திட்டமிட்ட ரீதியில் அவர்களை தூண்டிவிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும். ஏன் தூண்டிவிட வேண்டும் அப்படின்னா, 5 வருடங்கள் கழிந்த பிறகு எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த எதிர்கட்சிகள் மேலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக வந்துவிட்டது. ஒன்று மாநிலங்கள்ல இல்லை, நான் ஆல் இண்டியா பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேணா திருப்பி கேள்வி போனால் போகலாம். இன்னொரு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பீங்களா பேசுறதுக்கு? தாராளமாக இருக்கீங்க, பேசுங்க. உங்களுக்கு கருத்து சுருக்கமாக கேள்வி சுருக்கமானா அதான் 1/2 மணி நேரம் தான், அதுதான் சுருக்கம். இல்லைன்னா 1.5 மணி நேரம் பேசுவேன். இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற அரசை எப்படியாவது நாம் தடுமாற செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பில் தான் எதிர்கட்சிகளுடைய சதிதான். நான் இஸ்லாமியர்களை குறையே சொல்ல மாட்டேன். இது உங்களுடைய குற்றச்சாட்டு தான். என்ன கேட்கிறேன், இப்போ இந்த மக்கள் இந்த போராட்டம் ஏன் குற்றச்சாட்டு இல்லைங்க? நீங்க குற்றச்சாட்டுன்னு சொன்னதுக்கான விளக்கம் விளக்கம் நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். குற்றச்சாட்டுன்றீங்க, குற்றச்சாட்டு தானே இது? குற்றச்சாட்டே கிடையாதுங்க. எதிர்கட்சி மேல நீங்க சொல்றீங்க, இவங்க அந்த பார்வையில் கேட்ட விஷயத்துக்கான விளக்கம் தான் 1. 2வது, சிஏஏ இதில் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய அறிக்கை, பாராளுமன்ற நிலைக்குடைய அறிக்கை 438 பக்கம் 2016. அதை படித்து பாருங்கள். 438 பக்கம். ஐயா என்னுடைய நல்ல நண்பர் ஹாஜாக்கனி அவர்கள் அதை படிக்க வேண்டும், படிச்சிருப்பாருன்ற நான் நம்புறேன். இல்லைன்னா தயவு செஞ்சு படிங்க. அதில் பிஜேபி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, இந்திய ஜனநாயக முறையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பல கட்சிகளை சார்ந்தவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளை இந்தியா முழுவதும் திரண்டு அவங்க அது குறித்து பேசியதில் அவர் சொன்னார் பாருங்க, 2.5 லட்சம் 12 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் இல்லை, 33,460 பேர் தான் அதில் போட்டுறாங்க. சரியா வேணா 48வது பக்கம் நினைக்கிறேன், அதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அதுல எத்தனை இந்துக்கள் எத்தனை பார்சிக்கள், இதுதான் விஷயம். ஒரு ஒப்பந்தத்தை நாம் போட்டிருக்கிறோம். யாரு? இந்தியா பிஜேபியில் 1950ல் நேரு அவர்களும் லியாகத் அலிகான் அவர்களும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிய காரணத்தினால அந்த மக்களை நாம் கொடுத்த வாக்குறுதியை தார்மீக பொறுப்போடு நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அந்த சிஏஏ என்கிற குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவுக்காக எந்த மாநிலத்திற்காக? எந்த மாநிலத்தில் மாநிலம் இல்லை, ஏங்க மாநில மாநிலம் இந்தியா முழுக்க தானே, இந்தியா முழுக்கதான். இந்தியா முழுக்க அமலுக்கு வரும்போது நாளைக்கு தேசிய கணக்கு எடுத்த பிறகு ஒரு அச்சுறுத்தல் பயம் பேசுறீங்க. இந்தியா முழுக்க பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் மத ரீதியாக நாடு பிரிந்த பிறகு அதன் பிறகு வாக்குறுதி என்ன? எல்லா சிறுபான்மை மக்களையும் நாங்கள் பேணி காப்போம், சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் கொடுப்போம் என்று இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது அந்த ஒப்பந்தம். இந்தியா அதை காப்பாற்றி இருக்கிறது. இல்லைன்னு ஆஜாகனியால கூட சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, டெஃபினட்டா சொல்ல மாட்டாருன்னு நான் நம்புறேன். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. மூலமாக ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. அதனால இது அமித்ஷா அவர்கள் சொன்னது போல குடியுரிமை வழங்கக்கூடிய சட்டத்தை குடியுரிமை பறிக்கிற சட்டமா நீங்க மாத்துறது தப்பு. 1. 2வது என்பிஆர். இப்போ ஆஜாகனி நல்லா டேட் வயசுலாம் சொன்னார், ஆனா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை முதல் பக்கத்திலே விட்டார், நடுவில் தான் பக்கத்தை கிழிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். 2010ல் பா. சிதம்பரம் அன்னைக்கு பிரதீபா பாட்டில் குடியரசுத் தலைவர்கிட்ட முதல் என்பிஆரை கொடுத்து அது அவர் சொன்னது என்பிஆர் திஸ் வில் கோ டு லீட் டு என்ஆர்சி 2010ல் சிதம்பரம் சொன்னதை ஏனோ தெரியவில்லை, மறந்து விட்டார். அதற்கு அந்த இல்ல இல்ல நான் முடிச்சிருங்க, நீங்க இல்லன்னா வேணாம்னா நான் பேசல, அது வேற. ஆனா ஐயா சொன்னாங்கல்ல, அவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. நான் கேள்வி கேட்கல, நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் விளக்க மட்டும் தான் சொல்றேன். அப்போ என்பிஆரை பொறுத்து வரலாம் எவ்வளவு பெரிய டவுட் கிளப்புறாங்க. ஐயோ முஸ்லீம்லாம் இங்க இருந்து வரட்டுவாங்க, டி போட்டுருவாங்க, எஸ் போட்டு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுல எங்க இவருக்கு ஆட்சேபனை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் என்பிஆர்ல இருக்குதான்னா இல்லை. ஏன்னா அதனுடைய மேனுவலே வரல வெளியே, அதுக்குள்ள இல்ல சார் அந்த மேம் இல்ல இல்ல நீங்க சொல்றது நீங்க சொல்ல அப்ப நீங்க வந்திருக்கிற மேனுவல் அது கிடையாது. அப்போ நீங்க வேற யாரோ 21 கேள்விகள் அடங்கிய 21 விளக்கங்கள் கேட்கிற அல்லது 21 தரவுகளை கேட்கிற அந்த மேனுவல்ல இங்க இருக்கக்கூடிய திமுகவோ இல்ல மனிதநேய மக்கள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. 2010ல் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இப்போதும் கேட்கப்படும். அப்படி முடியாதுங்க. 2010ல் ஆதார் கார்டு இருந்துச்சா? அதிகமா இல்ல. இன்னைக்கு கேட்பாங்க. அதை டெக்னாலஜி வளர வளர சில விஷயங்கள் கேட்டுதான் ஆகணும். மொபைல் போன் ஒரு நிமிஷம் தமிழ்நாடு பத்தி பேசினார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியிலான இப்போ ஒதுக்கிட்டுலாம் நிறைய கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் எடுக்க வேண்டாமா? அப்போ அதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் சென்சஸ் எடுத்துருக்குறாங்க, சென்சஸின் அடிப்படையில் தான் தமிழக திட்டங்களே நடைபெறுகிறது. அப்போ நீங்க சொல்லுங்க, ரேஷன் கார்டெல்லாம் போலி, இங்க எல்லாமே ஃப்ராடு. 2000 நீங்க ஐயா நான் முடிச்சிடறேன், நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். தமிழ்நாட்டில் அவ்வளவு ஆவணங்க கேட்டுங்க, கோவணம் கூட இல்லை அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு நகர்ப்புறம் வாய்ந்த most urbanized state. நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா தரவுகள் பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னு அவர் சொல்றாரான்னு தெரியல. ஒரே வருஷம் கடைசியில என்ஆர்சி, இந்த என்ஆர்சியை பொறுத்தவரைலாம் அது ஏதோ வந்துட்டா மாதிரி தெளிவா மோடி சொல்லிருக்காரு. அமித்ஷா சொன்னாரு, உண்மைதான். நான் அமித்ஷா சொல்லலன்னு சொல்ல, பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது நான் கேட்டேன், என்ஆர்சி என்பது வேண்டும் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க கூடாது. இப்போ ஆஜாகனிக்கு கூட என்ஆர்சி வேணுமா என்பிஆர் வேணுமான்றதுல விஷயம் இல்லை, அது இருக்கக்கூடிய சில ஷரத்துக்கள் எங்களை துன்புறுத்தும் என்று வேணால் அவர் சொல்லலாம். ஆனா ஒரு நாட்டினுடைய ஒரு நாடு இப்படி செல்ல வேண்டும் என்கிற பொழுது அந்த ஆவணமோ அடையாள அட்டையோ கூடாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. சரி, நான் விரிவாக பேசலாம். நான் திரு வீரபாண்டியில நாராயண் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாக்கள் மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஒருங்கிணைக்க தேவையில்லை. இதுதான் வெங்கடேஷ் அவர்களும் சொல்றாரு. இது ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் இணைச்சு பார்க்கறதால தான் இந்த போல சந்தேகங்கள் ஏற்படுது. இது ஏற்கனவே கடந்த காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது, அதன் அடிப்படையில் இதுவும் எடுக்கப்படுகின்றது. ஆகவே இதில் நீங்கள் உள்நோக்கத்தை கற்பித்து அரசியல் காணாதீர்கள், காண வேண்டிய அவசியம் என்ன? அவர் கருத்து அவர், அதான் பிரதமர் என்ன சொல்றாரோ உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அதுதான் அவர் சொல்லுவார். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை கொஞ்சம் சாயல் தெரியாத மாதிரி எனக்கு தெரியுது இந்த கருத்தில் அவருக்கு இருந்து பரவாயில்ல. ஜனநாயக உரிமை முதல்ல இது உலகத்திலேயே சிறந்த குடியுரிமை சட்டம் நம்முடைய சட்டம், அதை திருத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டதுன்றது முதல் கேள்வி இருக்கு. நீங்கள் தேசிய குடியுரிமை சட்டத்தில் அண்டை நாடுகள் நீங்கள் சொல்கிறீங்களே, அண்டை நாடுகளில் ஆப்கானை நீங்கள் இணைக்கிறீங்க, பர்மாவை ஏன் இணைக்கல? ஒரு சிம்பிள் கொஸ்டின். பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற பாகிஸ்தான்லேருந்து பாதிக்கப்பட்டு வருகிற இந்துக்கள் தான் மனிதர்கள் தான், நம் சகோதரர்கள் தான், ஏற்கனவே ஏற்கணும். நேற்று வரை அவர்கள் இந்த பூகோள எல்லையில் இருந்தாங்க, இதே ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் தான் ஒரே பண்பாடு தான், அவர்கள் ஏற்கனவே ஏற்கணும். வங்கதேசத்திலிருந்து பாதிக்கப்பட்டு வர இந்துக்கள் ஏற்கனவே ஏற்கணும். அப்போ ரோஹிங்கியாக்கிலிருந்து பாதிக்கப்படுகிற இஸ்லாமியர்கள் ஏற்கனவே கூடாதா? அங்கேயே மௌனம் சாதிக்கிறீங்க. அதை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை பிரதமர் பேசல, ஹோம் மினிஸ்டர் பேசல, பர்மா ரோஹிங்கியான்ற வேர்டே அவர் யூஸ் பண்ணல. அப்போ இது அருகாமை நாடு இல்லையா? எனவே சட்டமே அரசியல் சாசனம் என்ன சொல்றதுன்னா, சட்டங்கள் திருத்தப்படுகிற போதும் புது சட்டங்கள் எழுதப்படுகிற போதும் அது பாகுபாடு காட்டக்கூடாது. ஏன்னா சட்டத்தின்படி ஆட்சி, சட்டத்தின்படி நீதி, அதில் ஜனநாயகம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும்னு சொல்லுது. இதை நீங்கள் இந்த சட்டமே சமத்துவத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, முதல்ல தீமை நிறைந்தது. அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஹோம் மினிஸ்டரும் கேட்குறாரு, இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் கேட்குறாரு, இதனால் என்ன பாதிப்பு, யாருக்கு பாதிப்புன்னு. நான் திருப்பி கேட்குறேன், ஒரு சாதாரண குடிமகனாக கேட்குறேன், இதனால் யாருக்கு என்ன நன்மை? 10 ரூபாய் டீ 8 ரூபா ஆகுமா? விலைவாசி குறையுமா? வெரி சிம்பிள். வரலாறில் இதுவரை இல்லாத அளவுக்கு இவ்வளவு கோடியை நீங்க ஒதுக்கி இந்த கணக்கெடுப்பை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? ஒரு நாட்டை வரைமுறைப்படுத்துவதற்கும் அதை சரி செய்வதற்கும் ஒரு பயங்கரவாத தீவிரவாதிகள் உள்ள வரக்கூடாது, ஊடுருவக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு தேச உலகத்திலேயே அவுட்லேண்டர்ஸ், நீங்க ஹிஸ்டரி தவிர 10, 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு எடுத்துவாங்க, அவுட்லேண்டர்ஸ் புலம்பெயர்ந்தாங்க இல்லையா, யுத்தத்தால் வெவ்வேறு சிற்றங்களால் வராங்க பாருங்க. இவர்களால் எந்த கலவரமும் எந்த பாதிப்பும் வரலாற்றில் ஏற்பட்டதே இல்லை. வெரி மோஸ்ட் சிவிலைஸ்டுன்னு சொல்ற அமெரிக்கா தான் ஹிரோஷிமா நாகசாகில குண்டை போட்டான். ரொம்ப படித்தவன் ரொம்ப விவரமாக இருந்தால் ஜாதி மதம் சொல்லி கத்தி எடுத்துன்னு வெட்டியும் சாகடிப்பான் மனிதர்களை. ஏழைகள் உயிர் பிடித்து வருகிற ஏழைகள் சொல்லுங்க, இவங்களாம் படிச்சவங்க அறிவாளின்னா. உலகத்தில் அவுட்லேண்டர்ஸ் எங்கேயாச்சும் ஓடி உயிர் பிடித்து ஓடுறவங்களால கலகம் ஏற்பட்டிருக்குதா, கலவரம் ஏற்பட்டதா? சொல்லுங்க பார்க்கலாம். 6 லட்சத்துக்கு மேல ரோஹிங்கியாக்கள் வெளியே இருக்கிறான்னு சொல்றான், 3 லட்சம் ஒரு கணக்கு சொல்றான். யாராச்சும் ஒருத்தர் டெரரிஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஒரு ஆள் பாதிப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன சட்டம்? இந்த சட்டம் அவசியமா? நான் கேட்கிறேன், இது நல்ல சட்டம் இல்லை. நாங்கள் தமிழக சட்டமன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது என்னன்னா, ஏற்கனவே இந்த தீர்மானம் நிறைவேற்றி அது கவர்னர் டேபிள் இருக்குது. 7 தமிழர்களுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தை மதிக்கிறாரா கவர்னர்? முதல்ல அந்த கொஸ்டின் இருக்குது. சரி, இப்போ ஏன் நாங்கள் நிறைவேற்ற சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு எதிர்ப்பு. 60-70 கோடி மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற 13 மாநிலங்கள் இவர்கள் ஆட்சி செய்கிற பீகார் உட்பட ஏன் போடணும்? போட்டிருக்கீங்க இல்லை, அதான் அரசியல் நோக்கம் சொல்லிட்டு இல்லை இல்லை. இப்போ அங்கே என்ன அரசியல் நோக்கம் நான் கேட்கிறேன்? அங்க ஒரு புகுத்தப்படுதுன்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆட்சி செய்றீங்க பீகார்ல, சீரியாக்கு எதிராக ஒண்ணு செய்யல இல்ல. இப்ப எல்லாரும் அதாவது இல்ல இல்ல, உங்க நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல கூட அது எதிர்க்கிற மக்கள் இருப்பாங்களா? அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்க அதிகம் தேசிய கட்சிகள், பெரும்பாலான தேசிய கட்சிகள் எதிர்க்கிறது, பெரும்பாலான மாநில கட்சிகள் எதிர்க்கிறது. நான் உலகத்திலேயே நாட்டுக்கு வெளியில யூரோப் தீர்மானம் போடுறான், ஐரோப்பிய தீர்மானத்தை இதை பத்தி பேசுறான், யூரோப் கூட்டமைப்புல பேசுறான், இந்தியாவில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் கூட்டறிக்கை விடுக்கிறான், சிறுபான்மை மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிற போது இவ்வளவு மக்கள் கொதி தெரிந்திருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு ஜனநாயக அழுத்தத்துக்கு நாட்டின் பிரதமர் மதிப்பளிக்கணுமா கூடாதா? சரி, நான் திரு பிரியன், குடியுரிமை மசோதா இதுதான் ஒரு அடிப்படை காரணமாக மற்ற விஷயங்களை அச்சுறுத்தலை ஏற்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனங்கள், குற்றச்சாட்டு. ஆனால் இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, பீதியை கிளப்புகின்றார்கள், மக்களை அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு கருத்து. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாமே காம்போ தான். அது காம்போவை தான் பார்க்கணும், தனித்தனியாக பார்க்கக்கூடாது. அது வென் இட் கம்ஸ் டு லாஸ்ட் வந்து கடைசியில் வரும்பொழுது சில பேருக்கெல்லாம் பாதிப்பை உண்டாக்கும், அது சிறுபான்மையோருக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கும்னு அவங்க பயப்படுறாங்க. இந்த மதத்தை குறிப்பிட்ட ஒரு சட்ட திருத்தம் இருக்குல்ல, அதுதான் அந்த சட்ட திருத்தம் வந்ததுனால தான் பயப்படுறாங்க. அது வந்து அந்நியர்களுக்கு தானே, நம்ம நாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தானே. இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு குடியரசு சட்டத்தில் இதுவரையும் எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது, நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் இருக்குது, பல விதமான ப்ராசஸ் இருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம ரிலீஜனை கொண்டு வந்ததே கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2009 பாருங்கள், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2003 பாருங்கள். மதம்லாம் எதுலேயுமே குறிப்பிட்டிருக்கக்கூடாது, குறிப்பிட்டிருக்கே கிடையாது. நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள், இந்த இவர் சொன்ன அந்த 2003 ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு 3-3ல் என்ஆர்சி ஃபார்மேட் இருக்குது. 3-3 என்ஆர்சி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றியோ உங்கள் தாத்தாவை பற்றியோ உங்கள் பிறந்த இடமோ பிறந்த டேட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிள் ஃபார்ம், அவ்வளோதான். அதே பேரா 4 பாருங்கள், பாப்புலேஷன் லிஸ்ட் எண்டிலேருந்து கொண்டாடலாம், அப்படி சலகம் டிசைட் பண்ணலான்னு இருக்கும். பேரா 5 பாருங்கள், அதான் முக்கியமாக நம்ம எது என்ஆர்சி என்பிஆர் ஒன்றுன்னு ஏன் சொல்கிறோன்னா, பேரா 5ல் என்ஆர்சி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ஆர்சி லோக்கல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா, ஆன் வெரிஃபிகேஷன் மேடு ஃப்ரம் தி நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் முக்கியமான வார்த்தை நேஷனல் பாப்புலேஷன் லிஸ்ட்ல என்ன போட்டுருக்கோம் அதை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வருது. அப்ப என்ஆர்சி என்பிஆருக்கும் தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இதுதான் 2003 ரூல். தொடர்புபடுத்தப்படும் எதிர்காலத்துல ரூல்ஸ் அதுதாங்க. ரூல்ஸை பேசிட்டு இருக்கேன், படுத்தப்படும் இல்ல, ரூல்ஸ் அதுதான். 2003 ரூல்ஸ் அதுதான் சொல்லுது. பேரா 4-5 அதுதான் சொல்லுது. 3 சொல்லுது, 3-4, 3-5 எடுத்து பாருங்க போய் 1950 ஒரிஜினல் ஆக்ட் எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு நான் சொல்றது அதுதான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்பிஆருக்கு ஒரு ஃபார்மேட் 2010ல் போடுறீங்க, அதுல 14 அம்சங்கள் இருக்கு. 14 அம்சங்கள் இப்ப 22 அம்சங்களா விரிவுபடுத்துறீங்க. 22 அம்சங்களை என்னென்ன கேட்கறீங்க? உங்க அப்பா என்னைக்கு பிறந்தாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, அதெல்லாம் உங்க அம்மா எங்க பிறந்தாங்க, எந்த ஊர்ல பிறந்தாங்க, இருங்க அதெல்லாம் இருக்கு. ஃபார்மேட் வந்தாச்சு நீங்க பேச விடுங்க சார். நான் நீங்க உங்க கிட்ட சொல்லுங்க, அது நீங்க சொல்லக்கூடாது. வந்தாச்சு ஃபார்மேட், வந்தாச்சு ஃபார்மேட், படிச்சு காமிக்கிட்டேன். ஃபார்மேட் கொடுங்க, படிச்சு காமிக்கிட்டேன். எழுதுறது கொடுங்க, நான் எழுதுறது இல்ல சார். ஃபார்மேட் படிச்சு காமிக்கிட்டேன் உங்களுக்கு. இருங்க இருங்க சார், சொல்றத படிச்சு காமிக்கணும். படிச்சு காமிக்கலாம் முடியாது. நியூஸ் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா சொன்னதா தி என்பிஆர் ரிக்வயர்ஸ் எனுமரேஷன் ஆஃப் 14 ஃபீல்ட்ஸ். அதனால நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் என்ன பண்றது பாருங்க. இது பாருங்க சார், என்ன பேச விடுங்க சார். The 2020 version, the 2020 version however wants people to give the date and place of birth of their parents and the specific place if born outside the country. Another new feature is requirement of 4 basic identity cards: Aadhaar, mobile phone number, voter ID and driving license. அப்புறம் மதர் டங்கு இதெல்லாம் குறிப்பிடணும். நீங்க இருக்கட்டும், இதெல்லாம் 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 இருக்கு சார். இதெல்லாம் இவங்க பூசா சேர்த்திருக்காங்க என்பிஆர்ல. நீங்க இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியல வச்சுக்கோங்க. என்பிஆர்ல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியல வச்சுக்கோங்க, அவங்க டவுட்ஃபுல் போட்டுருவாங்க, டவுட்ஃபுல் போட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ஆர்சி லோக்கல் லிஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் வரும்போது நீங்க அந்த ட்ரிபியூனலுக்கு ஓடணும் உங்களை டவுட்ஃபுல் போட்ட பிறகு. அப்ப எல்லாருமே ஓடுவாங்க, பல இந்துஸும் ஓடுவான், முஸ்லிம்ஸும் ஓடுவான், கிறிஸ்டியன்ஸும் ஓடுவான். அல்டிமேட்டா என்ன ஆகுனா கடைசியில அந்த சிஏஏ அங்க வந்து நிற்கும். முஸ்லிம்ஸை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்தால் வரலாம், வரக்கூடும், சந்தேகம் தான் இல்லைங்களா? நிச்சயமா அது ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, பிஜேபி மேல முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை இல்லை. கிரெடிபிலிட்டி, கான்பிடன்ஸ், கிரெடிபிலிட்டி தான். வேற ஒன்றும் இந்துக்களுக்கு பாதிப்பு இல்லைங்களா? இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னா இவங்க முத்தலாக் விஷயத்துல வந்தாங்க, உள்ள காஷ்மீர் விஷயத்துல வந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தொடர்ந்து நம்ம இதை டார்ச்சர் பண்றாங்க, நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஹார்ம் பண்றாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் பாதிப்பு வரும். என்பிஆர் என்ஆர்சியில உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், இவருக்கும் வரும். இவருக்கு உறுதி அளிக்கிறாரு இல்ல? இருங்க, உறுதியெல்லாம் அரசியல் ஒண்ணும் கிடையாது சார். ரூல்ஸ் என்ன சொல்லுது நான் படிக்கிறேன், உங்களுக்கு நீங்க அதை பேசிட்டு இருக்கீங்க. உறுதிமொழியெல்லாம் நம்பாதீங்க. ரூல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரூல் என்ன? 2003ல வாஜ்பாய் ஆட்சியில போட்ட விஷயத்த நான் படிச்சிட்டு இருக்கேன் நான். அதனால நான் சொல்றது என்னன்னா, இந்த 2010 ஃபார்மேட்டை 2015ல மாத்திட்டாங்க. 2020 வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு. என்பிஆரும் என்ஆர்சியும் ஒண்ணுதான். மதத்தை குறிப்பிட்டு இதுவரை சிஏஏ எந்த சட்டமும் குடியுரிமை சட்டத்தில் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி வந்ததுனால அல்டிமேட்டா கடைசியில என்ன ஆகும்னா, அது சிறுபான்மையோர் தலையில் விடியும். அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நீங்க சிறுபான்மையோருக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னா அவங்க நம்புறாங்க, சிறுபான்மையோர் நம்புறாங்க. அதை அரசியல்வாதிகள் அவங்க நம்புறாங்க. நீங்க அரசியல்வாதிகள் தூண்டிவிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நம்புறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வரும், பயம் இருக்கு, அவங்களுக்கு பாதிப்பு வரும். அப்ப அவங்களுடைய அச்சம் உண்மையானது, அச்சம் உண்மையானது. எங்களுக்கும் எனக்கும் பாதிப்பு வரும், இவருக்கும் பாதிப்பு வரும், அவருக்கும் பாதிப்பு வரும். எல்லாம் ட்ரிபியூனலுக்கு ஓடும்போது கடைசியில் அந்த சிஏஏ மதத்தை குறிப்பிட்ட ஒரு சட்டம் வரும்போது பாதிப்பு வரதான் செய்யும். சரி, அஸ்ஸாமில் ஏற்பட்ட நிலை இந்தியா விஷயம் வேற சார். இல்ல இந்தியா முழுக்க ஏற்படுமா? அசாமை வைத்து ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதா? குடியுரிமை மசோதா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற பல விஷயங்கள் முழுமையாக ஆராய்வோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். என்பிஆரை அனுமதிக்க மாட்டோம், எதிர்க்கட்சியின் அரசியலா அக்கறையா, இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடேஷ், ஒரு கேள்வி. குடியுரிமை மசோதாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் சேர்க்கப்படவில்லை, அதனுடைய ஆரம்ப அடித்தளம் தான் இறுதியாக முடிவாக அமையும். நாளைக்கு கணக்கெடுப்பு எல்லாம் எடுத்த பிறகு ஆவணங்கள் சரியாக இல்லை என்ற பட்சத்தில் ஏற்கனவே அஸ்ஸாமில் நேற்று இந்தியர்களாக இருந்தவர்கள் இன்று இந்தியர்கள் அல்லாதவர்களாக, அகதிகளாக இருக்கின்றார்கள். இந்த நிலை எங்களுக்கும் ஏற்படும் என்றபோது சட்டம் எல்லா மாநிலத்திலும் ஒரே வகையால் தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இந்த சட்டம் இங்கு பாயும்போது இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமா? ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். பிரியன் சார் பேசும்போது அப்படி அவர்கள் வந்து சிறுபான்மையினர் அப்படி நினைக்கவில்லை, அவர் பயப்படுகிறார்கள் என்றார்கள். அது அவருடைய நம்பிக்கை. நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படாது என்று நம்புகிறேன். அவருக்கு இல்லை. இது உடனே நீங்கள் இந்த 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 குயுக்தி பண்ணாதீங்க ப்ளீஸ். இது உயர் சாதின்னு நீங்கள் பேசும்போது வார்த்தையை சொன்னீங்க. இந்த இந்த உயர் சாதிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, அது இருக்கல இல்லை. நீங்கள் நான் நம்ம சிஐஏ பற்றி முஸ்லீம்களே கீழ் சாதி உயர் சாதி எல்லாமே இருக்குது, நம்ம இஸ்லாத்துலேயும் இருக்குது. அதே சொல்லுங்கள், மெயின் பாயிண்ட் வந்துடும். தீண்டாமை இஸ்லாத்துல அம்பேத்கரே சொல்லிருக்காரு, விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புக்ல தெளிவா பேசிருக்காரு. என்னன்னா சார், இப்ப எனக்கு நான் முழுசாக நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய தொடர்பு இப்போ தெளிவாக என்ன சொல்கிறாரு, இப்போ பிரியன் சார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, என்பிஆர் அதுக்கப்புறம் நேராக என்ஆர்சி. இப்போ என்ஆர்சி அப்படிங்கிறது இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கேன். அசாம் என்ஆர்சிங்கிறது வேறு, அது முழுசாக. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அப்படியே ஒரு 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 அசாம் என்ஆர்சியை தான் முன்மாதிரியாக வைத்து கொண்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அசாம் என்ஆர்சியில் கற்ற பாடங்களை மத்திய அரசு திருத்திக் கொள்ளாதா? அசாம் என்ஆர்சியில் ஒரு 19 லட்சம் பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டது என்றால், அந்த பாதிப்புகள் மூலமாக கற்ற படிப்பினையை மத்திய அரசு நாளைக்கு ஒருவேளை தேசிய அளவில் இப்படிப்பட்ட ஒரு என்ஆர்சியை கொண்டு வருவது என்ற ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்குமேயானால், அப்பவும் இது பார்லிமெண்ட்ல வச்சு தான் எடுக்கணும். பார்லிமெண்ட்ல டிபேட் இருக்கும், அன்னைக்கு இதற்கான ஒரு மசோதா எல்லாம் கொண்டு வந்து தான் செய்யணும். சரிங்களா? பாதிப்புறம் தான் திருத்திக் கொள்ளுன்றீங்க. பாதிப்பு இருக்கிறது என்பது இன்னைக்கு 19 லட்சம் பேருடைய பிரச்சனையில தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அது வந்து இருக்கக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க வச்சதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னைக்கு மத்திய அரசுக்கு தெரியுமா, தெரியாதா? அப்ப நிச்சயமாக நீங்க ஒருவேளை நாளை இன்னி வரைக்கும் இன்னும் என்ஆர்சி, நேஷனல் லெவல் என்ஆர்சி அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்படும் பொழுது அங்கே படிப்பனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மாற்றுவார்களா, மாற்ற மாட்டார்களா? அப்போ குறைஞ்சபட்ச புத்தியும் அறிவும் இருக்கக்கூடியவர்களா, இல்லாதவர்களா மத்திய அரசில் உட்காந்துருக்கிறாங்க? அப்போ நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்ன, திருத்தங்கள் என்ன, என்ன படிப்பனைகள் என்பதை புரிந்து கொண்டு என்னென்னலாம் இப்போ அங்கே சொன்ன செட் ஆஃப் ஆவணங்கள் பத்தலை அப்படின்னா இன்னும் கூடுதலான ஆவணங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, அல்லது அந்த ஆவணங்கள் உருவாக்குவதற்கான கால அவகாசம் கொடுக்க போகிறாங்க. இது எல்லாம் அந்த ஆவணங்களை எங்கே சமர்ப்பிக்கணும்? நீதிமன்றத்தை இல்லை சொல்கிறது என்னன்னா, அந்த ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு கேட்கக்கூடிய என்பிஆர் உடைய டேட்டா வைத்துக்கொண்டு தான் வெரிஃபை பண்ண போறாங்க. இப்போ என்பிஆர் கூட டேட்டா வச்சுக்கொண்டு வெரிஃபை பண்ண வரும்பொழுது அது என்ஆர்சி அறிவிக்கப்பட்டால் தான், அதை புரிஞ்சுக்கோங்க, இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்டு அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ண வரும்பொழுது உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு வந்தால் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படாமல் போயிடுமா? அதை பெறுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படாமல் போயிடுமா? அல்லது அந்தந்த என்னென்ன இருக்கக்கூடிய ஆவணங்களும் அந்த ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான வழிமுறைகள் மாறாதா? அதாவது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ஆமாம் சொல்லியிருக்கு, நானும் படிச்சிருக்கேன். ஆனால் என்ன கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி பார்க்கப்படுதுன்னா அதை அப்படியே வந்து இதை புறமுதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது பயன்படுத்தப்படும், இஸ்லாமியர்களை இதை வந்து விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுங்கிற இடத்துல தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அது ஒரு தேவையற்ற அச்சம், அது ஒரு தேவையற்ற சந்தேகம் என்ற புள்ளியிலேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். நான் இப்படிப்பட்ட நிச்சயமாக ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை இப்படி ஒதுக்கி வைத்து விட்டு இப்படி ஒரு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மக்களை எப்படி புறக்கணிச்சு விட்டு எப்படி அது பேசும்? அது எனக்கு அந்த அடிப்படை சிந்தனையில தான் எனக்கு வந்து முரண்பாடு இருக்கு. சரி, அஸ்ஸாமில் நடந்ததான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நான் வந்து அவர் சொன்னதை தான் அதுக்கு ஆதாரமாக்குறேன். அஸ்ஸாமில் தந்த படிப்பினைகள் மத்திய அரசுக்கு ஒரு மாற்றம் தராதான்னு கேட்கிறாரு. அஸ்ஸாமில் பெற்ற படிப்பினைகள் தான் நாடு முழுமைக்கும் இதை கொண்டு வருவதற்கு காரணமாகின்றன. அஸ்ஸாமில் ஒரு படிப்பினை பெற்றார்கள். 19 லட்சம் பேர் குடியுரிமையை பறிக்கும் போது 12 லட்சம் பேர் பெரும்பான்மையினராக இருக்கும் பொழுது உங்களை பாதுகாக்க சிஏஏ சட்டத்தை ஏற்றி விடுவோம். மீதி 7 லட்சம் பேருடைய நிலை என்ன? நாடற்றவர்கள், உரிமையற்றவர்கள். எந்த ஆவணத்தை தருவீர்கள்? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வாய்ப்பு இருக்குங்கும் போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கத்தி என்பது மருத்துவன் கையில் இருக்கிறதா, மனநோயாளி கையில் இருக்கிறதா? அதை வைத்து கத்தியினுடைய பயன்பாடு தீர்மானிக்கப்படும். இவர்கள் அங்கே மக்கள் நலனுக்காக இருக்கிறார்களா அல்லது தங்கள் மதவாத கோட்பாட்டை நிறைவேற்ற இருக்கிறார்களா என்பதை தான் வீரபாண்டியன் அவர்கள் கேள்வியை வைத்தார். இந்த சட்டம் யாருக்கு பாதிப்புன்னு கேட்குறீங்க, யாருக்கு பயன்? எல்லா ஆவணங்களையும் வைத்திருப்பவர்கள் யார்? யார் 1000 ஆண்டுகளாக அத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள், யார் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? மனிதநேயக்கன் கொண்டு இப்போது சட்டசபையில் ஒரு தீர்மானம், அதான் இப்போ மையக்கருத்து. அது என்ன, ரோட்டரி கிளப் தீர்மானம் மாதிரி அப்படின்னு பாஜகவுடைய எச் ராஜா சொல்றாரு. ஒரு ரோட்டரி கிளப் தீர்மானத்தை கூட அவர்களுக்கு எதிராக கொண்டு வர முடியாது. ஆவணங்கள் இல்லைன்னா அதை தயார்படுத்துவதற்கு நீங்க ஊக்குவிக்கணுமே தவிர, இல்ல அதை தயார்படுத்துவதற்கான ஊக்குவிக்கணுமே தவிர, அதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்வைக்கணுமே தவிர, ஆவணமே இல்லை விட்டுடுங்க அதனால இந்த திட்டங்களே தேவையில்லைன்னு சொல்வது எந்த அளவுக்கு ஏற்படுது? மக்களுக்காக சட்டங்களா, சட்டங்களுக்காக மக்களா? உங்கள் தாத்தாவுடைய பிறப்பிட ஆவணத்தை நீங்க இப்ப கொண்டு வர முடியுமா? யார் கேட்டாங்க அதை? யார் கேட்டாங்களா? இந்த மேனுவல்ல இருக்குது. இல்ல ராஜாக்கனே, ஆதார் கார்டு வரும்போது இதே போன்ற எதிர்ப்பு தான், பிறகு மக்கள் எடுத்துக்கொண்டாங்க. மேனுவல் வந்துருச்சு இல்லங்கறாங்க. அதில் என்னென்ன கேள்வி இருக்குது? நீதிபதி ஹரிபரந்தாமன், நீதிபதி நம்ம ஜிஎம் அக்பர்லி உள்ளிட்ட முன்னாள் நீதியரசர்கள் வெளியிட்டிருக்கிற ஆர்வணத்தில் இந்த புதிய கேள்வி 2011 இல்லாத புதிய கேள்விகள் இதில் இருக்குது. தாய் தந்தை கணவர் மனைவி பெயர்கள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, உயிருடன் இல்லைன்னா விளக்கம் என்ன, அவர்கள் பிறந்த தேதி என்ன, தாயார் பிறந்த தேதி என்ன, தந்தையார் பிறந்த தேதி என்ன. ஏன்னா பெற்றோரில் ஒருவர் வெளிநாட்டவராக இருந்தால் அவருக்கு குடியுரிமை கிடையாது என்பதுதான் 2003 வந்து திருத்தம். இப்போ ரெண்டு பேருமே இந்த நாட்டில் பிறந்தவர்கள் குறிப்பிடணும், எந்த நாட்டில் பிறந்தார்கள், எந்த மாநிலத்தில் பிறந்தார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிடணும். இப்போ வந்து அது ஆவணம் இல்லை என்றால் ஏற்க மாட்டார்கள். எங்க தாத்தா இந்த ஊர்ல தான் பிறந்தாருன்னு சொன்னா ஆவணம் கூடன்னு கேட்பாங்க. யாரால ஆவணம் தர முடியும்? 1000 வருஷமா யார் படிச்சாங்களோ அவங்க தர முடியும். 1000 வருஷமா யார் படிச்சாங்க? ஆவணத்துடைய கேள்விகள் எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பெரும்பாலும் யார் பாதிக்கப்படுவாங்க? பெரும்பான்மையாக யார் இருக்கிறாங்க அவங்கதான பாதிப்பு ஏற்படும். கவனிங்க, சமபோட்டி என்பது சமமான மக்களிடையே மட்டும்தான். ஏன் சமூக நீதி வந்தது? சமூக நீதி என்பது மக்கள் சமமாக இல்லாத போது தேர்வு சமமா இருக்காது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இங்க. அடுத்து பாருங்க, இந்த என்பிஆர் பற்றி மிக முக்கியமானது. சென்சஸும் என்பிஆரும் ஒன்றும் இல்லைங்க. சென்சஸ் என்பது 1948 வந்த சட்டம். சென்சஸ் என்பது மிக ரகசியமானது. என்பிஆர் என்பது பொதுவெளியில் போறப்படும். இவருடைய தகவலை நான் பார்க்கலாம், ஆட்சேபனை தெரிவிக்கலாம், இவருடைய ஆதார் என்ன நான் பார்க்க முடியும். இப்பொழுது தனிநபர் மறைப்புரிமை எங்க போச்சு? அது ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமை இல்லையா? நீங்க தனிநபர் மறைப்புரிமையை தகர்க்குது. மத அடிப்படையில் சட்டம் கூடாது என்பது சிஏஏ தடுக்குது. என்ஆர்சி என்பது மனிதன் இயற்கை நீதியை மறுக்குது. இப்ப இவ்வளவு குறைபாடுகள் உங்களுக்கு பிரச்சனை. இந்த வகையில உங்களுக்கு பிரச்சனை மக்கள் தொகை கணக்கெடுப்பா அல்லது கேள்விகளா? எல்லாவற்றையும் தாண்டி இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. மத அடிப்படையிலான ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அது உங்களுக்கு மத்திய பாஜக அரசின் மீது சந்தேகம் உள்ளது இல்ல? இல்ல, அந்த அடிப்படையில் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுது இந்த போராட்டங்கள் ஏற்படுது. ஏதுங்க சந்தேகம்? பாஜக மேல எங்களுக்கு என்ன சந்தேகம் உண்டு? நாங்க தெளிவா இருக்கிறோம். சந்தேகம் என்பது இப்படி இருப்பார்களோ, அவர்கள் நம்முடைய உரிமைகளை மறுத்து விடுவார்களோ என்ற சந்தேகம் இல்ல. நம்முடைய உரிமையை மறுப்பதற்குத்தான் அவர்கள் பதவியில் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா இருக்கும். இவங்க வெளிப்படையான இவங்களுடைய விளக்கம் இங்கன்னா இதுல குறை இருக்கு அதுல குறை இருக்கான்னு விட, நீங்க குடியுரிமை சட்ட திருத்த மசோதால என்ன கொண்டு வந்தீங்க, அது நாளைக்கு எங்கிட்ட வரும்போது ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துக்கள் இருக்கின்றாங்க, இவங்ககிட்ட சரியான ஆவணங்கள் இல்லை, நீங்கள் இந்துக்களை இருக்கக்கூடியவர்களையும் கிறிஸ்துவலாக இருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் வந்து இந்திய குடிமகனாக ஏற்றுக்குவீங்க, இஸ்லாமியர்கள் போயிட்டு அகதி முகாமில் வைப்பீங்களா, இந்த ஒரு சந்தேகம் தான் அடித்தட்ட மக்களுக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த நிலை இல்லை, இந்த நிலை வருமா? குடியுரிமை மசோதா சொல்றேன். இல்லை, இதில் என்பிஆர் டி போட்டுரும், ஆவணமற்ற அத்தனை பேருக்கும் டி போட்டுருவாங்க. அதில் ஆவணம் இல்லாத அனைவரும் குடிமக்கள் இல்லைன்னு ஆயிடுதா? சிஏஏ சட்டத்தின் மூலம் ஆவணமே இல்லாவிட்டாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் குடியுரிமை கிடைத்துவிடும். முஸ்லிம்களுக்கு கிடைக்காது. அதான பிரச்சனை. கேளுங்க பிரியன் சார்ட்ட, கேளுங்க அவர் அதான் விளக்கணும். மத ரீதியா பேச பிரியன் சார்ட்ட கேளுங்க. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு. அவர் மிக தெளிவாக வாதத்தை முன்வைத்தார். நான் முடிச்சறேன். நான் பேசலாமா சார்? அதே என்ன சார், தாராளமா பேசுங்க. அது கேட்டதானே வந்திருக்கோம். எதனால இது பிஜேபி சொல்ல, இந்த அரசாங்கம் சொல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அவர் இருக்கிறதுனால சொல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இருந்த பாராளுமன்ற நிலைக்குழுவில் ஏன் இந்துக்கள், பார்சிக்கள், கிறிஸ்துவர்கள், சமணர்கள் ஏன் சொல்லியிருக்கிறோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தயவு செஞ்சு படிங்க. அதுக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன். இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசினார்ல, சிறுபான்மை அப்படின்னா என்ன மதம்னு சொல்லியிருக்காங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்? சொல்லவே இல்லைங்க. சரி, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு என்ன விதமான சலுகைகள் கொடுக்கலான்ற போது குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கல்வி கற்பதற்கான கலாச்சாரம் போதிப்பதற்கு உண்டான அந்த சலுகைகள். அதே மாதிரி மொழி சிறுபான்மையினர், ஏனென்று சொன்னால் இந்தியா மத ரீதியாகத்தான் பிரிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா மத ரீதியாகத்தான் பிரிக்கப்பட்டது. சுதந்திரம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது பிரிக்கப்பட்ட போது தான். அப்போது பாகிஸ்தானுக்கு இஸ்லாமியர்கள் என்றும், இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு இந்தியா என்றும் பிரிக்கப்பட்டது. ஆனால் அதான் அதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுவாங்க எல்லாருமே. நான் பார்த்தேன் போன முறை கூட இதே பிரிக்கப்பட்டதா ஆனாலும் சொல்றது கேட்கற உங்களுக்கு பொறுமை இல்லை. அதுதான் விஷயமே, சகிப்புத்தன்மை வேண்டாம். இந்தியா பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாத, கிறிஸ்தவர்கள் அல்லாத, சமணர்கள் அல்லாத, பார்சிகள் அல்லாத பெரும்பான்மை மக்கள் யார் அவர்கள் தான், அவர்கள் பெயர் தான் இந்துக்கள் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்கிறது. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். இந்தியா ஆண்டாண்டு காலமாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியா மத சார்பற்றுத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவில் மதங்கள் மிக அதிகம். நல்லா புரிஞ்சுங்க, அது மத சார்பற்ற நாடுன்னு எமர்ஜென்சி தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இல்லை, இந்தியா சுதந்திரம் மத சார்பற்ற நாடுன்னு எங்கேயுமே சொல்ல. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரமே மத சார்பற்றது தான், எல்லா மதமும் ஒன்று தான் சொல்கிறது தான். நல்லா புரிஞ்சுங்க. இதைத்தான் நாம் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாம் சொல்கிறது என்னன்னா, அந்த சிஏஏவில் ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா, சிறுபான்மை என்பது, இது நான் சொல்லலை, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறிப்பாக மதத்தின் பெயரை ஏன் சொல்கிறோம்னா, சிறுபான்மை என்று குறிப்பிட்டால் இது அன்கான்ஸ்டியூஷனல் ஆகும். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் சிறுபான்மையினை யார் என்று எங்கேயுமே இல்லை. சிறுபான்மை கமிஷனுக்கு அகைன்ஸ்டா கூட கேஸ் போட்டுருக்காங்க, நடந்துகிட்டு இருக்குது கேஸ். ஞாபகத்துல வச்சுங்க. மொழிவாரி பெரும்பான்மை என்று நாங்கள் சொல்லலைங்க, ஹிந்துன்னு கேட்கறாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒன் ஹூ இஸ் நாட் எ முஸ்லிம், ஒன் ஹூ இஸ் நாட் எ கிறிஸ்டியன், ஒன் ஹூ இஸ் நாட் எ பார்சி, ஹி இஸ் எ ஹிந்து. அதாவது இங்க மதத்தை, வேற்று மதத்தை தழுவியவர்கள், மற்ற மதத்தை தழுவியவர்கள், அந்நிய மதத்தை தழுவியவர்கள் அகதிகளுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? அகதிகளுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? குடியுரிமை சட்டம் தான் இல்ல, அகதிகளுக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? மத ரீதியான பாலிசி வச்சிருக்கீங்களா, அல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பாலிசி வச்சிருக்கீங்களா, இல்ல அவதிப்பட்ட பாலிசி வச்சிருக்கீங்களா, இல்ல துன்பத்துக்கு ஆளானவங்க நம்ம அடைக்கலம் தேடி வராங்கன்ற பாலிசி வச்சிருக்கீங்களா? இந்தியாவில் அகதிகளுக்கு என்று ஒரு பாலிசியே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பாலிசி கிடையாது. அகதிகளை எப்படி அடையாளப்படுத்துவீங்க? கொஞ்சம் இருங்க. அதுதான் எப்படி அடையாளப்படுத்துவோம்னா, இப்போ இலங்கையிலிருந்து வந்தவங்க, இப்போ அதாவது போரினால் ஏற்பட்ட பிரச்சனையால வந்தோம். அதுக்கு முன்னால மலையக தமிழர்கள், அவங்க யாருன்னா இந்தியாவினுடைய பூர்வகுடி மக்கள். அவங்க பிரிட்டிஷ் ஆண்ட பொழுது தேயிலை தோட்ட வேலைக்காக அழைத்து சென்றவர்களுக்கு இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு அவர்களுக்கு குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினால சிரிமாவோ சாஸ்திரி, சிரிமாவோ இந்திரா காந்தி ஒப்பந்தப்படி 4,50,000 தமிழர்களுக்கு இங்கே அகதிகளாக வந்தவர்கள் அல்லது குடியுரிமை அங்கே மறுக்கப்பட்டவர்களுக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம். இது இல்லைன்னு யாரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. நான் இந்தியா பத்தி பேசினேன், நீங்க காங்கிரஸ் தனியா பிரிக்கிறீங்க. இதுதான் விஷயமே, இதுதான் ப்ராப்ளம். இங்க இப்போ கூட மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே கடந்த காலத்துல கொடுத்திருக்காங்க, இந்தியாவை பூர்வீகமா கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அகதிகள் ஒருத்தர் அவங்கள ஜாதி மதம் பார்த்து அடையாளப்படுத்துவீங்களா, அல்லது அவங்க எந்த நிலையில் வந்தாங்கன்னு பாப்பீங்களா? இஸ்லாமியர்கள் கூட இங்க எவ்வளவோ வந்து அகதியா வந்தவங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த நேச்சுரலைசேஷன் படி எவ்வளவு பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா நம்ம மறுக்கவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்ல, இந்த இந்த சட்ட திருத்தம் தான் பிரச்சனைன்றாங்க. அப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அதுலயும் மீண்டும் கேட்கிறவங்க வேற யாரும் வர முடியாது. எல்லாரும் மற்ற நாடுகளும் சரி, இந்திய நாடும் சரி, அகதிகளை எப்படி பார்க்கணும்? மத ரீதியா பார்க்கணுமா, இல்ல மனிதத்தன்மை? இவங்க அகதி இல்லைங்க, நாமளும் நான் புரிஞ்சுங்க, இவங்க அகதி இல்லை. ஒப்பந்தம் 1950 லியாக்கத் அலிகான் நேரு ஒப்பந்தப்படி, அதன்படிதான் இங்க இவர்களுக்கு நாம் அந்த அந்த ஒரு 2014 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இதனால எவ்வளவு பேர்னா ஒரு 30,000 பேர் தான். அதன் பிறகு அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணலாம், ஆனா அதற்குரிய ஆவணங்கள் வேணும். இப்ப சும்மா நான் வந்து ஒரு இந்துங்க ஒரு பாரபட்சம் இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் எங்க சொன்னேன் பாரபட்சம் இல்லையான்னு கேக்குறேன். என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல, நான் எங்க பாரபட்சம் இருக்கு? பாகிஸ்தான்ல வராங்க, இல்ல பாகிஸ்தான்ல வராங்க, இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்றவங்க எடுத்துக்குவீங்க. இல்ல பாரபட்சம் இல்லையாது. ஏங்க நான் இல்லன்றேன். என்னுடைய என் வீட்டு பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி அங்க அமிச்சங்க, அங்க ஒழுங்கா காப்பாத்தலங்க, நான் அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சு இவ்வளவுதாங்க விஷயம். நல்லா கேக்குறீங்க, அந்த சான்றெல்லாம் கொடுக்கணும். எங்க இருக்கு உங்கள்கிட்ட அகதிகளா வந்தவங்கள்ட்ட நீங்க சொல்லக்கூடிய அடிப்படை காரணம் வந்தாங்கன்னு எல்லாமே புள்ளி விவரம் உங்கள்கிட்ட இருக்கு. அதுதான் எல்லாமே இருக்கும். அகதியா இருந்தவங்களுக்கு அங்க இருந்து மத ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தவர்களிடம் இவர் சில சான்றுகள் கேட்கப்படுகின்றன. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். அதையெல்லாம் தான் பாராளுமன்ற நிலைக்குழு எல்லா கணக்கு போட்டு தெளிவா சொல்லி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், அப்புறமா நீங்க இது பண்ணீங்க. இந்த எதிர்த்து தீர்மானம் போட்டாங்க, எதிர்த்து தீர்மானம் போட்டாங்க, யாரும் போடல. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. இன்னும் எதிர்த்து இந்த சட்டத்தை எதிர்த்து யாரும் எதிர்க்க முடியாது. ஐயா ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் விட ஒண்ணு சொல்றேங்க. கம்யூனிஸ்ட் ஆளுகிற கேரளாவில் பினராயி விஜயன் என்ன நம்ம சொல்றாரு, சிஏவை வைத்து இஸ்லாமிய மத அடிப்படைவாத பிஎஃப்ஐயும் எஸ்டிபிஐயும் நாட்டை துண்டாட பார்க்கிறது சொல்றது பினராயி விஜயன் முதல்வர். ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்ற முதலமைச்சருங்க, நான் வந்து முதலமைச்சரை சொல்றேன். இன்னொன்னு சொல்றாரு இப்போ முந்தா நாள், நீங்கள் இப்படி பிஎஃப்ஐ பற்றியும் எஸ்டிபிஐ பற்றியும் சொன்னால் உங்களை கொலை செய்வோம் என்று மிரட்டல் வந்திருக்கிறது. பதில் சொல்ல அவங்க இல்ல இல்ல ஒரு விஷயம் பாருங்க. ஒரே ஒரு கேள்வி பதில் கேட்கிறேன். ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், மத ரீதியான கொடுமை, கோவிலை இடிக்கிறது மத ரீதியான கொடுமையா இல்லையா? கோவிலை இடிக்கலாமா? இடிக்கிறது அந்த மக்களுக்கு செய்யற அநீதியா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆள் யார் கேக்குறான்? கோவிலை இடிக்கலாமா? அயோத்தி ராமர் கோவிலை இடிச்சல. ஒரு நிமிஷம், அயோத்தி ராமர் 2000 கோவிலை இடிச்சிருக்காங்க இலங்கையில. இவங்க இந்துக்கள் நலன் பேசுறாங்க, பெரும்பான்மைன்னு பேசுறாங்க. அந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏன் இந்த சட்டப்படி குடியுரிமை கொடுக்க கூடாது? இலங்கை, அப்ப ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வேற நாடு. நம்ம நாடுங்க, நம்ம நாட்டுல இருந்து போனது என்ன சார் பாருங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து இருக்க ஆப்கானிஸ்தான் எப்ப நம்ம இருந்து போனுச்சு? நல்ல கேள்வி. ஆப்கானிஸ்தான் எப்ப அண்டை நாடானுச்சு? அப்போது ஆப்கானிஸ்தான் கடல்ல தூக்கி போட்டா நீங்க சொல்லக்கூடிய மத ரீதியான துன்புறுத்தல் நடக்குது சார். கோவிலை இடிக்கிறது மத ரீதியான துன்புறுத்தலா இல்லையா? இங்க இலங்கையில இந்துக்களுக்கு மத ரீதியான துன்புறுத்தல் நடக்குதா இல்லையா? புத்த பிக்ஷனுடைய இறுதி ஊர்வலங்களை கொண்டு போய் இஸ்லாமியர்களால சிங்களவர்களால இங்க பாருங்க, சிங்களவர்கள் கொடுமை செய்தால் நீங்க பேரினவாதம், பேரினவாதத்தோட கை கூத்துறீங்க. அதனால சிங்களவர்களை சொல்லல பாருங்க. அவர் இங்க சிங்களவர்கள் செய்யக்கூடிய அநீதியை மறைச்சு இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறாரு. காந்தியை கொன்றவர் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்ட மாதிரி சிங்கள பேரினவாதத்தை நீங்கள் இஸ்லாமியர்கள் மேல திருப்பி விடுறீங்க. உலகத்துக்கே தெரியும் சிங்கள பேரினவாதம். இந்த கேள்வி இல்ல இல்ல, இந்த பிரச்சனை போராட்டத்துக்கு அடித்தளமா பார்க்கும்போது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா தான். இதுல நம்ம என்ன முக்கியமான பார்க்கறதுன்னா, அகதிகளுடைய பாலிசி என்ன, என்ன வரைமுறைப்படுத்திருக்கோம், எந்த நோக்கில் நம்ம அதை வந்து அணுக வேண்டும். இல்லை, இதை பற்றி பார்லிமெண்ட்ல டிபேட் நடந்திருக்கு. நேருவுக்கும் காந்திக்கும் அந்த விஷயம் இருந்ததுங்க. யூதர்கள் நாடு இல்லாமல் யூதர்கள் வந்தபோது பிரிட்டிஷ் அதுக்கான முயற்சிகள் எடுத்தபோது அங்கேயே பிரிட்டன்லேயே ஒரு நாடமைவதற்கு முயற்சிக்க வேண்டும்னு காந்தி சொல்லியிருக்கிறாரு. திபெத்தியர்கள் வந்தபோது 1947க்கு பிறகு நான் சொல்கிறேன், திபெத்தியர்கள் வந்தபோது சீன நிலையை அரசு ரீதியாக ஆதரித்தாலும் திபெத்தியர்களை வரவேற்பதற்கு ஓப்பன் த டோர்னார் நேரு, க்ளோஸ் த டோர்னு ஒரு குரல் வருது நம்ம ஹோம் மினிஸ்டர்கிட்டருந்து. ரெண்டுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. திபெத் பாதிக்கப்பட்ட மக்கள் மனிதாபிமானத்துடன் இந்தியாவின் கதவுகளை அவங்களுக்கு திறந்து விடுங்கள் அப்படின்னு நேரு சொல்கிறாரு. ஏன்னா ரெண்டு மனிதர்களும் மகத்தான மனிதர்கள், அந்த விஷயம் இருந்தது. ஜனநாயக நாடோடு ஒப்பிட்டாலும் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த நாட்டோடு ஒப்பிட்டாலும் நம்முடைய ஜனநாயக பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி உயர்ந்தது தான். எனவே அதுக்கு ஒரு இழுக்காக இருக்குது இந்த அகதிகள் குடியுரிமை சட்டத்தில் நம்ம கையெழுத்திடாது. உலகத்தில் 96 நாடுகளுக்கு மேல் கையெழுத்திட்டாச்சு. மோஸ்ட் டாலஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிற நாடுகள்லாம் கையெழுத்திட்டாச்சு. அதை விட டெமோக்ரஸி உள்ள நாடு நம்முடைய நாடு. காந்தி, நேரு போன்றவர்களை உலகு கழித்த நாடு. இதுலேயே ஏன் கையெழுத்து போடல? நான் ஒன்று கேட்குறேன். நாளைக்கு பஞ்சாபில் ஒரு ஒரு கடுமையான வைரஸ் பரவுது, இல்லை பூகம்பம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உடனடியாக எங்கே புலம்பெயர்வா? சென்னைக்கா, டெல்லிக்கா, பாகிஸ்தானுக்கா? இன்னும் இது இது நம்ம நம்ம பூகால எல்லைங்க, இது இந்திய நலனுக்குட்பட்ட எல்லைங்க. இது இல்லை குறிப்பிட்ட ஒரு நாடுகளை மையப்படுத்திக் கொண்டு ஒரு மசோதா திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மற்ற நாடுகளை பாதிப்பு இருக்கும்போது இதற்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு, அதாவது அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாதிப்பு என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தராங்க. இது போன்ற நிலை மற்ற நாட்டில் இருக்கும்போது நீங்கள் முன்னிலைப்படுத்தலாமே, அதற்கு ஒரு மசோதா நிறைவேற்று கேட்கலாமே. இல்லைடா நான் சொல்ல வரேன்னா, நீங்களே நானே சொல்கிறேன், நானோடெக் பற்றி பேசுகிறார் பிரைம் மினிஸ்டர். 12 தொழிலாளர் சட்டங்கள் இதற்கு, அதை ஒன்றாக்கி விடலாம் ரெண்டாக்கி விடலான்றாரு. இதே நீங்கள் மூன்றாக்குறீங்க, ஒரே சட்டத்தில் கொண்டு வந்திருக்கலாமே. இதில் நம்ம நம்ம பேசலாம். நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் இந்த கணக்கு கூட கேளுங்க, 2-3 ஆட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் சார். எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, சோறு 3 வேலை சோறு இல்லாத எவ்வளோ பேர், கல்வி இல்லாத எவ்வளோ பேர், இதை கொஞ்சம் கணக்கு எடுங்களேன். ஆட்சி எத்தகைய ஆட்சின்னு தெரிஞ்சிடும் நீங்கள் ஆளுகிற மாநிலத்திலேயே. நீங்கள் இந்த நீங்கள் எது அவசியம்? சரி, நான் திரு வெங்கடேஷ் வரேன். நம்ம இந்த அடித்தளம் பார்க்கும்போது இந்த அகதிகளுடைய பாலிசியை நம்ம பார்க்குறோம். இந்த மத சார்பின் நாடு வந்துட்டு ஒரு மத ரீதியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது பல்வேறு கேள்விகள் வருகின்றது. அப்போது இந்த கேள்விகள் நியாயமானது இல்லையா? நான் முதல்ல 2ஆக பிரித்து பேசுகிறேன். நீங்கள் இந்த அகதிகள் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, கேம்ப் யாருக்குன்னு கேளுங்க. ஒரு கேம்ப் கட்டுறதா சொல்கிறீங்களா? அதுக்கு அதை பற்றி நிறைய தகவல் வருது, அதையும் சேர்த்து இல்லை எனக்கு எதுக்குங்க அதை பற்றி. நான் சொல்கிறதுக்கு அடிப்படை அகதிகள் பாலிசி பற்றி பேசணும். அகதிகள் உதாவது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு 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 நீங்கள் வாங்கணும்னா அது நான் என்ன மாட்டின் சிக்கணுன்ற அவசரப்படுறீங்களா? எனக்கு சார் ஒன்றுக்கு ஒரு விஷயம் அதுக்கு அவரை கேளுங்க. அவர் தான் பிஜேபி, என்னத்துக்கு அது டீட்டெயில் குறைவாக இருக்குது, சுருக்கம் அடிப்படையான பிரச்சனைக்கு ஆகும். நான் என்ன சொன்னேன், அகதிகள் பாலிசின்னு ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நாம் வந்து அகதிகளை இங்கே கையாளக்கூடிய விதமே தப்புன்னு நான் பேசுவேன். ஏனென்றால் ஒரு ஏஞ்சலா மெர்க்கல் வந்து ஜெர்மனியில் பின்பற்றுவது ஒரு ஓப்பன் பாலிசி. அதை வந்து நீங்கள் இந்தியா பயன்படுத்தணும், எல்லா நாடுகளையும் வாவான்னு கூட்டுக்கணும், எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சமமாக வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்லாம். இது நம்ம தலைமையில் நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறது. இதைத்தான் நீங்கள் இப்போ இன்னைக்கு ஜெர்மனி பண்ணி கொண்டிருக்கு, யூரோப் இன்னைக்கு அதுதான் அவசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓப்பன் டோர் பாலிசி வச்சு என்ன அனுபவிச்சாங்க? எல்லாருக்கும் சமமான சட்டம் இருக்கு சார். அடிப்படையில் நாம கட்டுப்பாடு விதிச்சுதான் வைக்கணும். இல்ல கட்டுப்பாடு சமமாக இருக்க வேண்டுமா இல்லையா? என்ன இப்ப கட்டுப்பாடுல என்ன குறைஞ்சு போச்சு? இப்போ கட்டுப்பாடு சட்டத்திட்டத்துல சமமாக வேறுள குழுவையெல்லாம் மானுட வென்றதமான்ற தமிழ் மண்ணில இருந்து பேசுறாரு சார். யாதவரே யாவரே கேளுங்க, தமிழ் மண்ணில இருந்து பேசுறாரு. நானும் இலக்கியம் படிச்சிட்டு தான் சார் வரேன். ஆனா அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு உலக அரசியல் வேற மாதிரி இருக்கு. எந்த நாடும் அடுத்த நாட்டை கதவு திறந்து விட மாட்டான், முடிக்க வேண்டியது கதவு முடிக்க வேண்டியதுதான். எல்லாம் டோர் போட்டு முடிக்க வேண்டியது. கதவு முடிக்குற பாலிசி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கு. ஆனா யூரோப்ல எப்படி இருக்கு? கூட்டமைப்பை உருவாக்குனா கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ் யாரு பாக்கி அகதிகளை உள்ளே ஏற்றுக்கொள்வதற்கான நம்ம பாலிசியே தப்பு. அகதிகளுக்கான பாலிசியை நம்ம வந்து வெளிப்படையாக ஒரு அரசு முன்வைத்தால் எல்லா பிரச்சனையும் உண்மை. அகதிகள் பாலிசி நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது? அகதிகள் பாலிசியில் நம்ம யூஎன் சார்ட்டர்லாம் நம்ம கையெழுத்து போடல சார், அதனால் நம்ம அதை அப்ளை பண்ண முடியாதுங்க. நான் சொல்ல வரது என்னென்னா, இப்போ சார் நாராயணன் சார் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தினால ஒரு 30,000 பேர் 12,000 வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 பேரில் நீங்கள் இன்னும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் விலக்கிட்டீங்க, நீங்கள் அவங்களையும் சேர்த்து 50,000 பேருக்கு மேலே போக மாட்டாங்க. நேச்சுரலைசேஷன் ப்ராசஸில் ஏற்கனவே முஸ்லீம் உட்பட எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த சட்டத்தில் வந்து நீங்கள் அவர்களை விதிவிலக்கு பண்ணும்போது ஒரு அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. சோ நீங்க அது சேர்த்திருந்தீங்க 50,000 பேர் கூட இருக்க மாட்டான். சந்தேகம் மட்டும் தானே காந்தி என்ன சந்தேகம் மட்டும் தானே? நீங்க சட்டத்தில் இல்லையா? அவங்க இல்லையா? அவங்களை நீக்கிட்டீங்கல்ல, அவங்க நம்ம சகோதரர்கள் தானே, நீக்கிட்டீங்க. அது ஃபேக்ட் தானே, சட்டத்தில் இல்லை இல்லை, அவங்க விதிவிலக்கு பண்ணிட்டீங்கல்ல அவங்கள. நான் சொல்ல காந்தி என்ன தெரியுமா சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார் கரெக்டா, அது ராஜ்மோகன் காந்தி எழுதியிருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. டெல்லியிலேருந்து லாகூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அவனுக்கு குடியுரிமை கொடுங்க, எல்லாம் கொடுங்க, எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி டெல்லியிலேருந்து ஒரு முஸ்லீம் போய் லாகூரில் போய் செட் ஆகிட்டு திருப்பி வர டெல்லி விரும்பினா அவனுக்கும் நீங்கள் குடியுரிமை கொடுக்கணும்னு காந்தி சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் ராஜ்மோகன் காந்தி. நான் சொல்லிடுறேன் சார், காந்தி சொன்னது சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து நம்ம செக்யூலர் கண்ட்ரி நம்ம 74ல் கொண்டாடுறோம் சார், அதில் பிஜேபிக்கு கருத்து வேற்றுமை இருக்கலாம், அது அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். ஸோ அப்படி செக்யூலர் கண்ட்ரியாக இருக்கும்போது மதத்தை குறிப்பிட்டு மதத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு சட்டமாக நீங்கள் போட முடியாது. ரெண்டாவது மூணாவது என்பிஆரில் வந்து சில சந்தேகங்கள்லாம் இருக்குது, கேள்விகள்லாம். இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் இணக்கமாக தான் இருக்காங்க பிஜேபியோட, எதுக்காக அவங்க வந்து சில கேள்விகள் கேட்டு எழுதணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? அப்போ அதில் இருக்க நியாயத்தை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இல்லை, உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு ஏன் எழுதுறாங்க சார், ஏன் எழுதுறாங்க? இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியில் நடக்கக்கூடிய வெளிநடப்பு இது போன்ற விஷயங்கள் எதை உணர்த்துகின்றது? மக்களுடைய அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.